வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அழகு 15 சுற்றுச்சூழல் வேதியியல், இது வந்து 11 வகுப்பில் வேதியியல் புக்கில் இந்த பாடலுக்கு இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களை பார்க்கலாமா? மதிப்பீடு சரியான விடையை தெரிஞ்சுக்க. பூமியை சுற்றியுள்ள வாயுக்களால் ஆன உரை மண் வளிமண்டலம் என அறியப்படுகிறது. உயரம் 11 முதல் 50 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி பாருங்க, அடுக்கு மண்டலம் நீங்கள் குறிச்சிருங்க. விண்வெளியில் எது இயற்கை மற்றும் மனிதர்களால் ஏற்படும் சூழலியல் இடையூறு அப்படின்னா காட்டுத்தீ, இது நீங்கள் குறிச்சிருங்க. அதுக்கு 3, போபால் வாயு துயரம் என்பது டேஸ் இதன் விளைவு என்ன அப்படின்னா காற்று மாசுபாடு, சரியா? ரத்தத்தில் உள்ள கீமோக்ளோபின் டேஸுடன் கார்பன் கார்பாக்சி கீமோக்ளோபின் உருவாக்குறது, இவங்க கார்பன் மோனாக்சைடு. பசுமை குடில் வாயுக்களில் தொடர் வரிசையில் எது GWP-இன் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆன்சர், நெருக்கடி மிக்க பெருநகரங்களில் உருவாகும் வேதி ஒளி வேதி புகை பனிப்புகையானது முதன்மையாக டேஸை கொண்டுள்ளது. வந்து ஓசோன் பேன் மற்றும் NO2, இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மலை நீரின் pH மதிப்பு 5.6. ஓசோன் படல சிதை உருவாக்குவது உயிர்பெருக்கம், சரியா? பின்னொரு தவறான கூற்றை கண்டறிங்க. தவறான கூட்டுனா ஃபஸ்ட்டு இதுதான் தவறான கூற்று. 10, சிவோ சூழலில் வாழ்தல் அபாகரமானது, ஏனெனில் ஹீமோகுளோபினிடம் இணைந்து அதை ஆக்சிஜன் உறிஞ்ச தகுதியற்றதாக ஆக்குகிறது. 11, மோட்டார் வாகனங்களிலிருந்து வளிமண்டலத்துக்கு வெளியேற்றப்படும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் ஹைட்ரோ கார்பன்கள் டேஸை பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்படுகிறது. வினையூக்கி மாற்றுகள். 12, உயிர் வேதி ஆக்சிஜன் தேவையளவு 5 PPM-க்கு குறைவாக கொண்டுள்ள நீர் மாதிரி குறிப்பிடுவது அதிகளில் கரைந்த ஆக்சிஜன் உள்ளது. 13, பட்டியல் 1 பட்டியல் 2 இதை பொறுத்தணும் பாருங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து இ, இதை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி பார்த்துருங்க. அடுத்து 14, இது வந்து சரியான வரிசை, இது பொருத்தணும். இதுக்கு வந்து பின்னாடி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆறானது ஏக்கான சரியான விளக்கம் அல்ல, இது குறிங்க. 15, கூற்று நீர்த்தேக்கத்தில் உள்ள நீரின் POD அளவு நிலை 5 PPM விட அதிகமாக இருந்தால் அது அதிக அளவில் மாசுபட்டிருக்கும். காரணம், உயர் உயிர்வேதி ஆக்சிஜன் தேவை என்பது அதிக பாக்டீரியா செயல்பாட்டை கொண்ட நீர் என பொருள்படும் பாருங்க. கூற்று, குளர் நேற்றம் பெற்ற நுண்ணுயிர் கொல்லிகளின் அதிகரிக்கப்பட்ட பயன்பாடு மண் மற்றும் நீர் மாசுபாட்டை உருவாக்குகிறது. காரணம், இத்தகைய நுண்ணுயிர் கொல்லிகள் மக்காந்தவை பாருங்க. 17, கூற்று, அடிவெளி மண்டலத்தில் ஆக்சிஜன் முக்கிய பங்காற்றுகிறது. காரணம், அடிவெளி மண்டலமானது அனைத்து உயிரியல் செயல்பாடுகளுக்கும் பொறுப்பாவதில்லை. ஏன்? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம இதில் வந்து 1 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.